ஓம் வம் வராகியே நமக. அனைவருக்கும் வணக்கம். குருவே துணை. துலாம் ராசி அன்பர்களே, இந்த செப்டம்பர் மாதம் உங்களுக்கான ராசி பலன்களை நாம் இப்பொழுது பார்க்கலாம். உங்கள் ராசிநாதன் ராசிக்கு 11 அமர்ந்திருப்பதால் உங்களுக்கு இந்த மாதம் ஒரு நல்ல லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கிறது. அரசியல் அரசாங்க தொடர்பாக இருப்பவர்களுக்கு ஒரு நல்ல அனுகூலமான மாதமாக இந்த மாதம் இருக்கிறது. அரசியல் அரசாங்கம் தொடர்பான முயற்சிகள் மேற்கொள்பவர்களுக்கு இந்த மாதம் ஒரு இனிப்பான மகிழ்ச்சியான செய்திகள் இந்த மாதம் கிடைக்கும். அரசியல் அரசாங்கத்தின் மூலமாக ஒரு நல்ல லாபம் இந்த மாதம் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு அமைகிறது. குடும்பத்தில் ஒரு சிறு சிறு மன சங்கடங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதால் கொஞ்சம் அமைதியுடனும் பொறுமையுடனும் இருப்பது உங்கள் வாழ்வில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். சிறு சிறு பயணங்கள் மேற்கொள்பவர்கள் கொஞ்சம் கவனத்துடனும் நிதானத்துடனும் சென்று வருவது மிகவும் நல்லது. வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது சற்று கவனத்துடன் செல்ல வேண்டும். பெரியோர்களின் ஆதரவு வேலை செய்யும் இடத்தில் உங்களுக்கு கிடைக்கும். மூத்தர்களின் அறிவுரை உங்கள் வளர்ச்சி பாதையில் உங்களை கொண்டு போகும். அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஒரு உங்கள் ராசியிலே வந்து கேது பகவான் இருப்பதால் ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது ஒன்றுக்கு பல முறை யோசித்து முடிவெடுப்பது வந்துட்டு உங்களுக்கு சாலச் சிறந்தது. எதிர்பாலினர் கூட்டாளிகளிடமிடையே சற்று கவனத்துடன் இருக்கணும். பிளான் வந்துட்டு பெருசாக போட்டுட்டு கடைசியாக வந்துட்டு எதுலேயும் சிக்கலில் மாட்டிக்கூடாது. இருக்கிறத வைத்து இது டெவலப் பண்ண இந்த மாதம் ஜெயிக்கிறவர்களுக்கான வழிவகைகளை வகுத்து கொள்வது புத்திசாலித்தனமாகும். தாய் தந்தையினுடைய உடல்நலத்தில் சற்று கவனத்துடன் நீங்கள் இருக்கணும். இதுன்னு உடம்பு சரியில்லைன்னா கூட்டிகிட்டு போய் ஹாஸ்பிட்டல் செக்அப் பண்ணி கூட்டிகிட்டு வந்துடணும். மாணவர்கள் வந்து படிப்பில் சற்று கூடுதல் கவனம் தேவை. எழுதி பார்த்துட்டு எக்ஸாமுக்கு போகணும். படிச்சுட்டு அப்படியே போகக்கூடாது. ஞாபக சக்தி இவைக்கு காலையில் எழுந்தவுடன் சூரிய நமஸ்காரம் செஞ்சு வழிபாடு செய்வது மிகவும் நல்லது. பழைய வீடு ஏதாவது ஆல்ட்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வந்துட்டு அந்த ஆல்ட்ரேஷன் நீங்கள் பண்ணலாம். பழைய வண்டி வந்து ரிப்பேர் பண்ணி பயன்படுத்திக்கலாம். புதிய வண்டி வாகனம் வாங்கலாம் அப்படின்னு யோசிக்கிறவங்க இந்த மாதம் கொஞ்சம் வெயிட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் மாதம் அந்த முயற்சிகளை செய்வது மிகவும் நல்லதாக இருக்கும். உங்களுக்கு பேர் புகழ் வந்து கிடைக்கும். வேலை செய்கிற இடத்துல தொழிலில் செய்யும் இடத்தில் வந்துட்டு ஒரு நல்ல மதிப்பு உயரும். அரசாங்க தொடர்பு பெரிய மனிதர்களுடைய தொடர்பு வந்து ஏற்படக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும். வெளியூர் வெளிநாட்டு பயணம் மேற்கொள்பவர்களுக்கு வந்துட்டு இந்த மாதம் ஒரு சிறப்பான மாதமாக இருக்கிறது. உங்கள் முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறும். மீண்டும் மேலும் உங்கள் வாழ்க்கையில் வந்துட்டு எல்லா வகையிலும் மேன்மை பெற வெள்ளிக்கிழமை விநாயகருக்கு அருகுமல் சற்றி வழிபாடு செய்வதும் விநாயகர் சதுர்த்தி வழிபாடு செய்வதும் மிகவும் நன்று. சனிக்கிழமை சனி பகவானுக்கு எழுதீபமிட்டு வழிபடுவது மிகவும் நல்லது. ஆஞ்சநேயர் வழிபாடு எடுத்துக் கொள்ளுங்கள். உங்கள் வாழ்வில் மென்மேலும் வளர்ச்சி உண்டாகும். நன்றி. வாழ்க வளமுடன்.